நமக்கு பலவிதமான சந்தேகங்கள் எப்போதுமே தோன்றி கொண்டிருக்கும். சாஸ்திரபூர்வமான சந்தேகங்கள் தோன்றுகிற பொழுது அது மேலும் பல சிக்கல்களை நமக்குள்ளாக உருவாக்கிவிடும். ரொம்ப எளிய விஷயம்தான் சந்திரனை பார்ப்பது. வானத்தை நாம் நோக்கினோம் என்று சொன்னால் சந்திரன் நம் கண்ணில் படத்தான் செய்யும். அதுவும் மாலை நேரத்தில், இரவு நேரத்தில் நீங்கள் வானத்தை நோக்குகிற பொழுது சந்திரன் கண்ணில் படத்தான் செய்யும். நான்காம் பிறை சந்திரனை கண்டால் நாய்படாத பாடுபடுவோம் என்று ஒரு சிலர் சொல்லுவார்கள். அந்த நம்பிக்கையில் ஏதேனும் பொருள் இருக்கிறதா என்று கொஞ்சம் யோசிப்போம். பொதுவாக சந்திரனுக்கும் நம் மனித வாழ்க்கைக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. சந்திரன் நம் மனதிற்கு அதிபதி. எல்லா மனிதர்களின் மனதிற்கும் அவன்தான் அதிபதி. அதனால்தான் அவனை மனோகாரகன் என்று சொல்லுகிறோம். சந்திரன் சாதகமான இடங்களில் இருக்கும் பொழுது மனம் நல்ல மகிழ்ச்சியான சூழலில் இருக்கும். அவரே வந்து பாதகமான இடங்களுக்கு போகிற பொழுது எதிர்மறையான சிந்தனைகள் நமக்குள்ளாக தோன்றும். நாம் கொஞ்சம் டிப்ரெஸ்டாகவும் இருப்பதற்கு எல்லா வாய்ப்பும் இருக்கிறது. சந்திராஷ்டமத்தை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏற்கனவே பலரும் அதை குறித்து பயம் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள், பயம் காட்டிக்கொண்டே இருக்கிறார்கள். அது ஒரு புறம் இருக்கிறது. எனவே சந்திரன் என்பவர் நம் வாழ்வோடு நெருங்கிய தொடர்புடையவராக இருப்பதால் அவர் குறித்த சந்தேகம் என்பது நிச்சயமாக நாம் தீர்த்து கொள்ளப்பட வேண்டிய ஒன்றாக தான் இருக்கிறது. மூன்றாம் பிறை சந்திரனை பார்த்தால் நமக்கு அதிர்ஷ்டம் வரும் என்று சொல்லுவார்கள். மூன்றாம் பிறை சந்திரனை அவ்வளவு எளிதாக பார்த்துவிட முடியாது. அவர் ரொம்பவே கொஞ்ச நேரம்தான் வானத்திலே இருப்பார். அவர் அந்த நேரத்திலே நாம் தரிசிக்க வேண்டும். இப்பொழுது இதை இப்படி பாருங்கள். மூன்றாம் பிறை சந்திரன் ஒரு அரை மணி நேரம் நமக்கு தெரியும் என்று சொன்னால் அந்த அரை மணி நேரம் குறித்த நாம் திட்டமிடல் நமக்கு இருக்க வேண்டும். எதேச்சையாக மூன்றாம் பிறை சந்திரனை பார்ப்பது என்பது அது வேறு விஷயம். அது ஒரு நல்ல விஷயம் என்று வைத்துக்கொண்டாலும் நாம் இன்று மூன்றாம் பிறை சந்திரனை பார்க்க வேண்டும் என்று திட்டமிட்டால் அந்த குறிப்பிட்ட நேரத்திற்கு நம் மனதிற்குள்ளாக ஒரு அலாம் போலே செட் செய்து கொள்ள வேண்டும். அப்பொழுது வானத்தை பார்க்க வேண்டும். இப்படியெல்லாம் செய்தால்தான் மூன்றாம் பிறை சந்திரனை பார்க்க முடியும். ஏனென்று சொன்னால் அது ரொம்பவே குறுகிய காலத்திற்குள்ளாக நடக்கக்கூடியது. இந்த மாதிரியான திட்டமிடல் என்பது இருப்பது என்பதே வாழ்க்கையிலே ஒரு நல்ல அறிகுறி தான். எனவே அது ஒரு நல்ல விஷயமாகவே மாறிவிடும். மூன்றாம் பிறை சந்திரன் வளர்ச்சியின் அறிகுறி. இரண்டு நாள்களாக நாம் சந்திரனை பார்த்திருக்க மாட்டோம். சந்திரன் அமாவாசை என்று முழுமையாக காணாமல் போய்விடுவார். அப்பொழுது நாம் வந்து நம் வாழ்க்கையிலே கூட பல தருணங்களில் எவ்வளவோ சிக்கல்கள் வந்து நாம் மூழ்கி போகிற நிலை கூட வந்துவிடும். ஆனால் அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்பிக்கை வந்து நாம் மேலெழுந்து வருகிறோம் இல்லையா? அப்படி நம்பிக்கை கொண்டு வருகிறது தான் மூன்றாம் பிறை சந்திரன். இனி மூன்றாம் பிறை சந்திரன் என்பது நம்பிக்கையின் அடையாளம், கண்டிப்பாக பார்க்க வேண்டியது. ஆனால் நான்காம் பிறை சந்திரன் அந்த நம்பிக்கையே அதீதமான நம்பிக்கையாக மாறுகிற தருணம். நான்காம் பிறை சந்திரன் அன்றுதான் சந்திரன் என்ன செய்தாராம், விநாயகரை பார்த்து கிண்டல் செய்தார். அதனால் அவருக்கு சாபம் கிடைத்தது. அதன் பின் தான் அவர் என்ன பண்ண ஆரம்பித்தாராம், தேய்ந்து வளர ஆரம்பித்தார் என்பது போன்ற கதைகள் எல்லாமே வந்து நம் புராணங்களில் நிறையவே இருக்கிறது. ஆனால் நான்காம் பிறை சந்திரனை பார்ப்பதன் மூலம் யாருக்கேனும் ஏதேனும் கெடுதல் வந்துவிடும் என்கிற நம்பிக்கை பலருக்குள்ளாகவும் இருக்கிறது. சில நேரங்களில் அது பலித்தும் விடுகிறது. இதை ரெண்டு விஷயமாக புரிந்து கொள்ளலாம். ஒன்று, நம் மனம் சார்ந்த பிரச்சனை. நாம் ஒன்றை பற்றி தெரிந்து கொள்ளாமல் இருக்கிற வரைக்கும் அது நமக்கு பிரச்சனையே இல்லை. இப்போ சகுனம் பற்றி தெரியாதவர் ஒருவர் தனக்கு நேர்கிற பிரச்சனைகளுக்கு இந்த சகுனம் காரணமாக இருக்குமோ என்று யோசிக்கவே மாட்டார். ஜோதிடம் பற்றி தெரியாத ஒருவர் தனக்கு நேர்கிற பிரச்சனைகளுக்கு இந்த திசைதான் காரணமோ, இந்த கிரகம்தான் காரணமோ என்று யோசிக்கவே மாட்டார். அவர் வாழ்க்கையை கொண்டு செலுத்தி கொண்டே இருப்பார். ஆனால் இந்த சகுனங்களோ ஜோதிடங்களோ இதே போன்ற நம்பிக்கைகளோ இதெல்லாமே வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு முன்னேறுவதற்கு ஒரு சின்ன உதவியாக இருக்கக்கூடிய கருவிகள்தான். அப்படியாக தெரிந்து கொண்டவர்கள் அதை குறித்த கவலையோடையே இருந்து கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு எல்லாம் ஒரு சின்ன ஒரு பரிகாரம் இருக்கிறது. தெரியாமல் நாம் நான்காம் பிறை சந்திரனை பார்த்து விட்டோம் என்று சொன்னால் உடனடியாக நாம் விநாயகரை மனதிற்குள்ளாக நினைத்து வழிபடுவோம். அடுத்த பிறைக்கு, அடுத்த மூன்றாம் பிறைக்கோ நான்காம் பிறைக்கோ இறைவனை என்றால் வளர்பிறையை நான்காம் பிறையில் பார்த்தால் அடுத்த நான்காம் பிறை என்பது தேய்பிறையில் வரும். அது சங்கடகர சதுர்த்தி. அன்றைக்கு நாம் கண்டிப்பாக சந்திர தரிசனம் செய்ய வேண்டும். எப்பொழுது? விநாயகரை வழிபட்ட பின்பு. எனவே
நாம் தெரியாமல் வளர்பிறை நான்காம் சந்திரனை சந்தித்து விட்டோம், தரிசித்து விட்டோம் என்று சொன்னால் மனதளவில் விநாயகரை வழிபடுங்கள். உடனடியாக அடுத்த சதுர்த்தியில் நீங்கள் விநாயகர் ஆலயத்துக்கு சென்று வழிபடுவதை உறுதி செய்து கொள்ளுங்கள். இது போதும். இரண்டாவதாக, கண்ணனின் சயமந்தக வரலாற்றை கொஞ்சம் வாசிப்பது என்பது இதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளிலிருந்து நமக்கு என்ன தரும், ஒரு சின்ன பாதுகாப்பு தரும் என்று சொல்லுகிறார்கள். அந்த வரலாற்றை ஒட்டிய ஒரு சின்ன செய்யுள் ஒன்று இருக்கிறது, ஒரு சின்ன ஸ்லோகம் இருக்கிறது. அந்த ஸ்லோகத்தை நாம் சொல்லுவோம் என்று சொன்னால் நாம் அனைத்து பயத்திலிருந்தும் விடுபடுவோம், நமக்கு எந்த கேடும் ஏற்படாது என்று நம் முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். இதோ அந்த ஸ்லோகத்தை உங்களுக்காக சொல்லுகிறேன். சிம்ஹ பிரசேன மவதீத் சிம்ஹோ ஜாம்பவதாத் ஹத சுகுமார மாரோதீக தவஹேஷ சயமந்தக. இந்த எளிய சிறிய ஸ்லோகத்தை ஒரு முறை சொல்லுங்கள். நீங்கள் நான்காம்பிரை சந்திரனை பார்த்து அந்த பயத்திலிருந்து கூட முற்றிலுமாக விளங்கி விடுவீர்கள். உங்களுக்கு சகலமும் நல்ல விதமாகவே நடக்கும். மற்றும் ஒரு அதிகாலை சுபவேளையில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சைலபதி. வணக்கம்.